எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் கேள்வி பதில் தான். ஐ திங்க் என்னோட ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன், நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டாபிக் எதுவும் தலைப்பு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அதை பற்றி பேசலாம். ஜென்ரலாக கேள்வி பதில், ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னா ஓகே தான், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது பற்றி பேசணும்னா தாராளமாக நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ்ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுறது நீங்கள் பேசலாம். சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு தோன்ற கருத்து அதை பற்றி கூட பேசலாம். எந்த தலைப்பும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வைக்கல இன்னைக்கு. ஸோ ஹேண்ட்ஸ்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, பேசலாம். ஓகே, யாரும் எதுவும் கேள்வி இல்லைன்னா, புரிதலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னை பொறுத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், முக்கியமான ஒரு தேவை. என்னென்னா, ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது, அதாவது திறந்த மனதுடன் அணுகுமுறை, திறந்த மனதோடு இருக்கிற அணுகுமுறை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஓகே, சென்ற ஞான முகாம் யூடியூப் பகிர்வு எப்போது பதிவேற்றப்படும்? ஓகே, நான் கேட்டு சொல்கிறேன், ஜீவமணி அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வேணால் கேட்டு சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் வேணால் போடலாம். ஓகே, ஸோ இந்த புரிதலுக்கு ஓப்பன், திறந்த மனதுடன் இருக்கிறது, ஓப்பன் மைண்டட்னஸ்ன்றது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக மைண்டில் ஆல்ரெடி நிறைய ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். சொசைட்டி கொடுத்துருக்கிறத வச்சையோ இல்லை நம்ம படித்தது கேட்டது எல்லாம் வச்சு வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உலகம் ரியாக்ட் பண்ணணும், இப்படி தான் உலகத்தில் நடக்கணும், இந்தந்த விஷயம் தான் நடக்கணும், இந்தந்த விஷயம் நடக்கக்கூடாது, இப்படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி எனக்கு பிடிக்கல, இப்படி இப்படிலாம் நான் இருக்கணும், இப்படி இப்படிலாம் நான் இருக்கக்கூடாது, நான் இந்தந்த சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த ரியாக்ஷன் தப்பு சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ள ஃபுல்லாக ரூல்ஸாக போட்டு வச்சுருக்கோம், இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம ரூல் படி நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஓகே அப்படின்னு திருப்தியாக இருக்கும், நம்ம ரூல் படி நடக்கலை அப்படின்னா ஒரு வருத்தம், ஒரு கவலை அது மாதிரி வருது. ஸோ இதுதான் வாழ்க்கையில், ஐ மீன் இதுதான் வந்து பேசிக் பிரச்சனையே, பிரச்சனையுடைய ஆணி வேறே இங்கே தான் இருக்குது. நம்ம இப்படி இப்படிலாம் நடக்கணும், உலகம் இப்படி இயங்கணும், உலகத்தில் இப்படி விஷயம் நடக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, நான் இப்படி ரியாக்ட் பண்ணணும், இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி எக்கச்சக்கமான ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். போட்டுட்டு அதுபடி நம்ம போட்ட ரூல்ஸ் படி நடந்தது அப்படின்னா அதுக்கு ஃபேவரபுளாக, அதாவது சாதகமாக நடந்ததுன்னா நம்மளுக்கு ஓகே சந்தோஷம், அதுக்கு சாதகமாக நடக்கலைன்னா நம்மளுக்கு வருத்தம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஆணிவேர், பிரச்சனையோட ஆணிவேரே இதில் தான், இங்கே தான் இருக்குது. நீங்கள் வேறு என்ன பேர் வச்சு சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு வேலை கிடைக்கல, பணம் பொருளாதார பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, இல்லை மனசு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸில் பிரச்சனை, நீங்கள் என்ன பேர் வச்சு சொன்னாலுமே அதெல்லாமே ஃபைனலாக வந்து இங்கே தான் முடியும். நான் நினைக்கிற மாதிரி நடச்சதுன்னா நடக்கலை, அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் நினைக்கிற மாதிரி சாதகமாக நடந்ததுன்னா, நான் வச்சிருக்கிற ரூல்ஸ் படி, ரூல்ஸுக்கு சாதகமாக விஷயம் நடந்ததுன்னா எனக்கு சந்தோஷம், திருப்தி. ரூல்ஸுக்கு சாதகமாக நடக்கலை அப்படின்னா அது எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது. இதுதான் ஆணிவேர், பிரச்சனையுடைய ஆணிவேர் இல்லையா. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து சும்மா ஒரு ஐடியாவே இல்லாமல், ஒரு ஒரு பேசிஸ் என்ன சொல்கிறது, ஒரு அஸ்திவாரமே இல்லாமல் சும்மா நம்மளா ரூல்ஸ், சும்மா காதில் கேட்டதை வச்சு, நம்மளா படித்ததை வச்சு, புக்கில் ஏதோ படிச்சிருப்போம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு நியாயமாக பொய் சொல்லாமல் இருக்கணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும் போது, ஆமாம் கரெக்ட் தானே, அதுதானே கரெக்ட் அப்படின்ற மாதிரி உடனே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறது. இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ பொய் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்காக. அந்த மாதிரி நிறைய படிக்கிறோம், ஆமாம் இதுதானே கரெக்ட், ஆமாம் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறது கரெக்டா, கோவப்படுறது தப்பு தானே, ஆமாம் கரெக்ட் தானே, எப்பவுமே அமைதியாக இருக்கிறது தான் அமைதியாக இருக்கணும், ஆமாம் கரெக்ட் இல்லை, அமைதியாக தானே இருக்கணும், அப்படியே நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இப்படி தானே வச்சுக்கணும் மனசை,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நியாயப்படுத்தி இதுதானே கரெக்ட் அப்படின்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணாமல் சரியாக அதோட தன்மையோ இல்லை அதோட இயற்கை அதோட இயக்கம் எப்படி ஆக்சுவலாக இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சிக்காமல் சும்மா நம்மளே வந்து கரெக்டாக தானே இருக்குது, இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, இந்த புக்கில் படித்தது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளா ரூல்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் சேகரிக்க ஆரம்பிச்சிடறோம். ஒவ்வொரு ரூலாக சேகரித்து சேகரித்து ஒரு பெரிய ஃபுல்லாக ஒரு புக்கு ஃபுல்லாக ஒரு ரூல்ஸ் வச்சா இப்படி அந்த மாதிரி நம்ம மண்டையில் ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரூல்ஸ் படி நடந்ததுன்னா நம்மளுக்கு ஓகேன்னு நினைக்கிறோம், ரூல்ஸ் படி நடக்கலை அப்படின்னா அது ஒரு பெயின் வலியாக நம்ம உணர்கிறோம். ஸோ இதுதான் பிரச்சனையே. ஸோ இதுக்கு ஏன் திறந்த மனதோடு இருக்கணும்னா அந்த ரூல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக தப்பா, ஏன் அந்த ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை இது பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளாம் அந்த ரூல்ஸ்லாம் கரெக்டுன்னு நம்மளாம் நம்பிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லைல்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிக்கணும்னா ஷேர் ஸ்க்ரீன், ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த படத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொக்கிஷம் வந்து எங்கேயோ தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது இல்லை புதையல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை தேடுறாரு அப்படின்னா அவருக்கு நேச்சுரலாகவே நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே அது வந்து இந்த மாதிரி இந்த ரைட்ஸ் இந்த சைடில் ரைட் சைடில் வலது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸில் நல்லா அழகழகாக நல்லா ஜுவல்லரி நல்லா என்ன சொல்கிறது காஸ்ட்லி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் கண்டிப்பாக இருக்கணும், இங்கே ஏதோ ஒரு சின்ன அட்டை டப்பா மாதிரி பழைய அழுக்கு அழுக்கு பிடிச்ச அட்டை டப்பா ஏதோ ஒன்று இருக்குது அதில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்றதுல அப்படின்னு அவராக முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு வந்து அவரோட கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது, இந்த மூணு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மூணு பாக்ஸ் மேலே தான் இருக்குது, இங்கே தான் ஏதாவது ஒன்றுத்தில் பொக்கிஷம் இருக்கும், இது ஏதோ சும்மா பழைய அட்டை டப்பா ஏதோ தூசியெல்லாம் இருக்குது, இது சரியில்லை, இது பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, இதில் தானே கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நினச்சி உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு நான் சொல்லும் போது இது முட்டாள்தனமாக இருக்கலாம், பட் நம்மளும் அதே வேலையை தான் செய்கிறோம் ஆக்சுவலாக. அந்த ஷேரிங் எடுத்துடுறேன். ஸ்டாப் ஷேர். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்மளும் அதே வேலையை தான் செய்கிறோம், இந்த மாதிரி நம்மளா முடிவுக்கு வந்துடுறோம், இந்த மாதிரி இப்படி தானே இருக்கணும், ஆமாம் இப்படி தானே இருக்கணும், வாழ்க்கைனா இப்படி தானே இருக்கணும், உலகம் இப்படி தானே இயங்கணும், இதுதானே கரெக்டு, இப்படி தானே வாழணும், இப்படி தானே நான் இருக்கணும், இப்படி தானே இப்படி நடந்தால் தானே சரி, இப்படி நான் ரியாக்ட் இப்படி தானே நான் ரியாக்ட் பண்ணணும், அப்படி தானே ரியாக்ட் பண்ணணும், இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளா ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிடும். ஏன்னா எதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு, நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரூல்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடினா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம், பட் இப்போ ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ரூலுக்கெல்லாம் ரூல்ஸ்லாம் நிஜமாகவே கரெக்டான ஆய்வுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு ரூலாக எடுத்துகிட்டு பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ எக்கச்சக்கமான ரூல்ஸ் உள்ளே போட்டு வச்சுருப்போம், ஒவ்வொன்றா இது சரியாக தப்பானா அது விடிஞ்சிடும், எல்லாம் முடியவே முடியாது, ஏன்னா கோடி ஆயிரக்கணக்கில் ஒன்றுன்னா தொண்டை தொண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆணி வேற புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம பிரச்சனையே வந்து ஓப்பன் மைண்டட்னஸ். இங்கே முக்கியமான எதுக்காக சொல்ல வந்தேன்னா திறந்த மனதோட இருப்பது தான். நம்ம வந்து இந்த பாக்ஸில் தான் இந்த பொக்கிஷம் அந்த புதையல் வந்து இந்த நல்லா கலர் கலராக இருக்கிற அட்ராக்டிவ் பாக்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்கேயே தான் நம்ம பார்வை இருக்கும். பக்கத்திலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அழுக்கு தூசி படிஞ்ச ஒரு ஒரு அட்டை டப்பாலாம் இருக்காது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ முடிவு பண்ணி நம்ம பார்வை எல்லாமே நம்ம கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, நம்ம அந்த அழகழகான பாக்ஸில் தான் அங்கேயே கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு முட்டி மோதிட்டே இருக்கோம். நீங்கள் தேடிட்டே இருக்கோம் எல்லா பாக்ஸ்லையும் அங்கே கிடைக்கலையே, நீங்கள் இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற நம்ம பக்கத்துலேயே இருக்கிற பாக்ஸில் தேடணும் அப்படின்ற ஒரு நம்ம அது மேலே கவனமே வரல, நம்ம கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கவனம் ஃபுல்லாக வந்து இதை மனசை எப்படி சரி பண்ணணும், இல்லை நான் இப்படி இருக்கணுமே, இதை இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கவனம் ஃபுல்லாக, நான் இப்படி மாறணுமே, இப்படி உலகம் இப்படி இயங்கக்கூடாதே, இதை இப்படி மாற்றணுமே அப்படி மாற்றணுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கவனம் ஃபுல்லாக அதை இதுலதான் இருக்குது. தவிர நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறமே அந்த அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக அது அந்த பேசிஸே ஃபர்ஸ்ட் நம்ம க்வெஸ்டின் பண்ண மாட்டோம்றோம். அந்த பேசிஸ் கரெக்ட் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அதை எப்படி கரெக்டாக்குறது, அதை எப்படி அந்த அந்த நம்ம வச்சிருக்கிற இலக்கை எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த நம்ம கவனம் ஃபுல்லாக அதில் போயிடுதே தவிர அந்த இலக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக நம்ம வச்சிருக்கிற இலக்கே கரெக்டாக தப்பா அப்படின்ற ஒரு அதை ஒரு ஆய்வுக்கே எடுத்துக்க மாட்டேன்றோம், அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே மாட்டேன்றோம். இலக்கு கரெக்ட் தான், நான் வச்சது தான் கரெக்டு, இதுதான் கரெக்டு, இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த இலக்கு சரிதான், நான் போயிட்டுருக்கிற பாதை சரிதான், அதை எப்படி அடையணுன்றது தான் எனக்கு பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து அதுக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் தேடிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கவனம் அதுலேயே தான் போகுதே தவிர இந்த இலக்கே சரிதானா, ஃபர்ஸ்ட் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இது இலக்குன்ட்டு, இதுதான் சரியான இலக்கா, இதுதான் சரியா, இதுதான் நம்ம போயிட்டு இருக்கிற பாதை தான் சரியானதா அப்படின்ற அதை வந்து க்வெஸ்டின் பண்ணவே மாட்டேன்றோம்.
ஸோ அதை க்வெஸ்டின் பண்ணும்போது தான் நம்ம எல்லாத்தையுமே திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஏபிசிடிலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் அந்த இந்த ஜோக்கில் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். கோட்டை ஃபுல்லாக முதல் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி முதல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு, ஏன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னு புரியுது நம்ம, என்ன இத்தனை நாள் வந்து புரியாமல் இருந்தோம், என்ன பண்ணுறோன்னே தெரியல, ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சோம். இப்போ வந்து இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற அட்லீஸ்ட் அந்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இந்த சொல்யூஷனுக்கு ஈஸியாக போக முடியும். பட் இப்போ திருப்பியும் அந்த பழைய ரூல்ஸே வச்சுட்டு நம்ம கவனம் ஃபுல்லாக இதை தான் மாற்றணும் அதை மாற்றணும்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு முன் முடிவை எடுத்துகிட்டு நம்ம அதே மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து தப்பான ஒரு ஒரு டார்கெட்டை தான் ரீச் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஆகிடும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸே செக் பண்ணிக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடிலேருந்து ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப சிம்பிள். இது வந்து என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த புரிதல் தான். ஆக்சுவலாக இது வந்து ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி முன் முடிவு எடுத்து வச்சுட்டு நானா ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படிலாம் இருந்தாதான் இது சரியா இருக்குது அப்படின்ட்டு நம்மளா ஒரு முடிவு, அதாவது நான் எப்போ வந்து ஒரு ஒரு எப்பவும் சொல்ற உதாரணம் தான், நான் ஒரு பாலை தூக்கி போட்டேன்னா பாலை வந்து மேலே தானே தூக்கி போடுறேன், அப்போ தூக்கி போட்டால் அப்படியே பறக்கணும் தானே, அது ஏன் ரிவர்ஸ்ல திரும்பி வருது அப்படின்ற மாதிரி அது வரக்கூடாது அப்படின்ட்டு நம்மளா ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம். பாலை தூக்கி போட்டால் மேலே தானே தூக்கி போடுறேன், இந்த இந்த டைரக்ஷனில் தான் போடுறேன், அப்போ அப்படியே மேலே தானே போகணும், அது இப்படி திரும்ப கீழே வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முன் முடிவு எடுத்து வச்சுருக்கோம் நம்மளே. ஸோ அப்படி வந்தால் நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ இதே தான் நம்ம வேறு வேறு வார்த்தையில் சொல்கிறோம். நான் சொன்னே நம்ம ரூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த ரூலுக்கு சாதகமாக நடந்ததுன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ரூலுக்கு சாதகமாக நடக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு பெயின் ஒரு வலி கிரியேட் ஆகுது, அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கையோட. நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன பேர் கொடுத்தாலும் சரி, ஃபைனலாக அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த பாலை தூக்கி போட்டால் நான் நினைக்கிற மாதிரி அது பறக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஸோ அது அது பறக்கணுன்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு எதிர்பார்ப்பே தப்பா கரெக்ட் சரியா அப்படின்றது அந்த எதிர்பார்ப்பை க்வெஸ்டினே பண்ண மாட்டேன்றோம். க்வெஸ்டின் பண்ணாமல் அந்த பால் தூக்கி போட்டால் பறக்கணும் தானே, இதில் என்ன இது ஏன் அது எப்படி தப்பாக இருக்கும், பால தூக்கி போட்டால் பறக்கணும், ஏன் பறக்கலன்றது தான் எனக்கு க்வெஸ்டின், ஏன் அதை எப்படி பறக்க வைக்கிறேன்றது தான் நான் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அது அந்த அந்த க்வெஸ்டினே அந்த அந்த பால்லாம் பறக்குமா அப்படின்ற அதே கேள்வி கேட்க மாட்டேன்றோம், அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி அந்த பேசிக்ஸையே க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டார் நம்ம எங்கே போய் சேரணுமோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவ்வளோ சிம்பிளான விஷயம், ஏன்னா புரிதலுக்கு முன்னாடி வந்து தான் நம்ம பாலை இப்போ எப்படி பாலை பறக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை எப்படி ஒரு இம்பாசிபிள் ஒரு முடிவே இல்லாத ஒரு டாஸ்க் மாதிரி, அதாவது எண்ட்லெஸ்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எங்க வாழ்க்கை பூரா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், பாலை பறக்க வைக்கவே முடியாது. ஸோ முடியாத ஒரு காரியத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினச்ச விஷயமே கரெக்டாக தப்பா அப்படின்றத கேள்வி கேட்கவே மாட்டேன்றோம். ஸோ அப்படி கேள்வி முடியாத காரியத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்க கேள்வி கேட்காம நம்ம என்ன முடிவு எடுத்துட்டோமோ அதை எப்படி சரி பண்ண அதை எப்படி முடிவை எப்படி அதாவது நம்ம சாதிக்கணும்னு நினச்சதை எப்படி சாதிக்கலான்றதுனால தான் நம்ம முடிவே இல்லாத ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது, ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. பட் அந்த முடிவே கரெக்டாக தப்பா அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணி ஓப்பனாக அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். ஸோ எனக்குமே வந்து புரிதலுக்கு முன்னாடி தான் வந்து இதெல்லாம் பெரிய இதுவாக தெரிஞ்சது, புரிதலுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ இதுக்காகவா இவ்வளோ வருஷக்கணக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஏதோ ஒரு ஒரு பூ பறிக்கிறதுக்கு வந்து பெரிய கோடாலி கத்தி சுற்றி அந்த மாதிரி பெரிய பில்டிங் புல்டோசர் பீரங்கிலாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஒரு பூ பறிக்கிறதுக்கு சாதாரணமாக கையிலேயே பறிக்க முடியும் இல்லையா, சின்ன ஒரு பூவை பறிக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு கத்தி கோடாலி சுற்றி கித்தி கடப்பாறை அப்படி இப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கும், ஒரு பூ பறிக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சாதாரண இவ்வளோ ஒன்றும் உப்பு சப்பில்லாத விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஷேம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு என்ன சொல்றது எனக்கே ரொம்ப முட்டாள்தனமா ஒரு கேவலமா தோணிச்சு. இப்படி ஒரு விஷயத்துக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்குமே, இவ்வளோ 20 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா வந்து முட்டாள்தனமா எதையோ பண்ணிட்டு இருந்திருக்குமே, நம்ம என்ன பண்றோன்றதே கேள்வி கேட்காம அது இப்போ இது பின்னாடியே ஏதோ ஒரு கண்ணு கட்டி இருட்டில் ஆட்டு வந்த மாதிரி எதை சொல்கிறாங்களோ அது பின்னாடியே போயிட்டு இருக்குமே தவிர ஃபஸ்ட்டு அங்கே போகணுமா அதுதான் சரியா தப்பா அப்படின்னு கேள்வியே கேட்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்குமே 20 வருஷமா எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்தது எனக்கு. ஸோ அதனால தான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் திறந்த மனதோட அப்ரோச் பண்ணோன்னா இது ரொம்ப ரொம்ப
இருக்கிறதுலே சிம்பிள்ங்க. ஏன்னா இது வந்து வேலையே இல்லையே, அவங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு அது அதை விட எப்படி ஒரு விஷயம் சொல்ல முடியும்? எதுவுமே பண்ண வேணாம், ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது அதை விட ஒரு ஈஸியான வேலை என்ன இருக்க முடியும்? ஸோ அவ்வளோ சிம்பிளான விஷயம் இது வந்து. இது நம்மளுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஏதோ ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் சிம்பிள். இது வந்து எதையோ எங்கேயோ ஒரு தடுமாட்டம் வருது, எங்கேயோ ஒரு நம்மளுக்கு ஒரு அந்த வலி இருக்கு, ஏதோ ஒரு அந்த பாரம் இருக்கு, இல்லை இன்னும் ஏதோ நான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை என்ன எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, ஸ்டக் ஆயிருக்குன்னு அர்த்தம். எந்த எல்லா ரூலுமே கீழே தூக்கி போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இயற்கையே அப்படிதான் இருக்கு. இதில் நம்மளுடைய முயற்சியோ இல்லை நம்மளுடைய ஏதோ ஒரு ஸ்பெஷல், நம்மளுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் வந்துச்சு, இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய என்ன சொல்றது ஏதோ வரம் இல்லை ஏதோ ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இயற்கையாகவே அப்படிதான் இருக்கு. நம்ம தேவையில்லாம உட்காந்து போராடிட்டு இருக்கோம், தப்பான டைரக்ஷன்ல போராடிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ அதனால அது புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆகிதான் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தன்னால ஆறு மாதிரி ஐயா சொல்வார் இல்லையா, பிரவாகம் மாதிரி ஆறு மாதிரி அது பாட்டுக்கும் வரும் போகும், அது பாட்டுக்கும் ஓடிட்டு இருக்கும், நம்மளுக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இயக்கம் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வரும். அது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல விஷயம் வந்து ஓப்பனா இருக்கிறது தான். ஓப்பனா நம்ம பேசிஸே நம்ம என்ன நினைக்கிறோன்றதே திருப்பி க்வெஸ்டின் பண்ணி அதையே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துலயே விஷயம் புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ இதில் ஸ்டக்காரோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூலை போட்டு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லணும்னு நினச்சது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றியோ இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பற்றியோ இல்லை ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இல்லை உங்கள் அனுபவம் இது சம்மந்தமாக எப்படி இருந்தது, இதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கருத்து இருக்கா, இதில் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது தோணிச்சா சொல்லணும்னா அதையும் சொல்லலாம். இல்லை கேள்வி பதிலாக கேள்வியாக கேட்கணுன்னாலும் கேட்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அகத்தின் பக்கம் திரும்ப தேவையில்லை என்று முடித்துக் கொள்கிறோம். அகத்தில் மாறுதலும் நிகழ்ந்துள்ளது. ஓகே, என்ன சொல்ல வராரு? கான்டாக்ட். ஓகே, இதை எப்படி அணுகுது என்னது சொல்றாரு? அகத்தின் பக்கம் திரும்ப தேவையில்லை என்று முடித்துக் கொள்கிறோம். அகத்தில் மாறுதலும் நிகழ்ந்துள்ளது, ஆனால் மனமானது இன்னும் அகத்தை முடிக்க முடியவில்லை என்று சொல்லி இதையே பகவத் பாதையில் தேடிக்கொண்டே இருக்கிறது. மனம் இப்படி குறிக்கோள்களை தந்து ஏமாற்றத்தான் செய்கிறது என்று புரிகிறது. இதை எப்படி அணுகுது ஐயா? ஓகே, நல்ல குவெஸ்டின் தான். ஓகே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நான் இப்போதான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ரூல், இதுவும் ஒரு ரூல் தானே. அகம்னா இப்படிதான், அதை புரிஞ்சுக்கிட்டா அகம் வந்து கரெக்டா அது பாதையில போகணும், பகவத் என்னது புரிஞ்சுக்கிட்டா அது கண்ட்ரோல்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா நாளையிலேருந்து இதுவாயிடணும் அப்படின்றதும் அகைன் ஒரு ரூல் தானே. நீங்களா ஒரு ரூல் போட்டுக்கிறீங்கல்ல, அதுதான் நம்ம பேச்ச கேட்காதே, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லையே. அப்புறம் திருப்பியும் அதை முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, என்ன உணர்வு வேணா வரும், எப்படி வேணா வரும். கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரனை வச்சிருக்கிற மாதிரி தான், நமக்குள்ளேயே ஒரு பைத்தியக்காரன் உள்ள இருந்தானா எப்படி? ஸோ பைத்தியக்காரன் நம்ம கேள்வி கேட்கவே முடியாதே, நீங்க என்ன பண்ணாலுமே கேள்வி கேட்க முடியாது இல்ல, நீ என்ன பண்ணாலும் அது பைத்தியக்காரன் தான். அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரி பைத்தியம் தெளிஞ்சதுன்னா அது வேற விஷயம். பட் நமக்குள்ள இருக்கிற மனம்ன்றது ஒரு பைத்தியக்காரர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலுமே நீங்க புரிதலை கொடுத்தாலும் வந்து அது சரியா ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம போராடாம இருக்க முடியும் அவ்வளவுதான் தவிர, மனசு இப்படிதான் இயங்கணும் அப்படி இயங்க கூடாதுன்னு கிடையாது. மனசு எப்படி இயங்கினாலும் ரொம்ப புரிதலுக்கு அப்புறம் இன்னும் மோசமா இயங்கினாலும் சரி, அப்பவும் என்னோட வேலை இல்லை, அப்பவும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை, அதை மாத்தி அமைக்க என்னால முடியாது, அதுக்கான கண்ட்ரோலோ இல்லை பவரோ எங்கிட்ட இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறோம். ஸோ திருப்பியும் மனம் இப்படி இயங்குது, மனம் வந்து பகவத் பாதையிலேயே அந்த தேடுதலையே இருக்கு அப்படின்றதும் நம்மளால பண்ண முடியாது இல்லையா. அதையுமே ஃப்ரீயா விடணும், அதுக்குமே இடம் கொடுக்கணும், அதையுமே ஏத்துக்கணும், அப்பதான் அதுவும் தன்னால நாளடைவில் அதுவும் மறைய ஆரம்பிக்கும்.
ஸோ இது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமா இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் டீப்பர்லாம் வர வர இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இதுவா தோணும். ஸோ இங்கேயும் நம்ம பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்காம இருக்கும்போது தான் ஒரு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணோம். திருப்பியும் இது வந்து மனம் வந்து அது பின்னாடியே போகுதே அப்படின்றதும் அதையும் வந்து ஒரு ஒரு ரூலா ஒரு இதுவா இலக்கா வச்சுக்க தேவையில்லை. அதையுமே ஃப்ரீயா விடும்போது தான் உங்களுக்கு போக போக அது அதுவா தன்னால அது ஃப்ரீயா ஓட ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சுப்பிரமணியன் சார், நீங்க பேசலாம். வணக்கம். ஆ வணக்கம் சார். நான் இப்ப 1.5 வருஷமா இந்த ஜூம் மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்றேன். ஓகே. இது மெதுவா 1.5 வருஷமா இப்ப எனக்கு ஒரு 80% நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சரி. புரிதல் வந்து நல்லா வந்துட்டே இருக்கு. சரி. இந்த ஜூம் மீட்டிங் அடிக்கடி கேக்குறதுனால இந்த புரிதல் ரொம்ப இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் வருமா, இப்படிதான் இருக்குமா, இல்ல சில ஆளுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துருமாங்கிறது தெரியல. சரி ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் மனசு இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, இப்படி ரியாக்ட் பண்ணணும், ஸ்லோவா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்றதும் திருப்பியும் வந்து நம்மளா வைக்கிற ஒரு அது மேல திணிக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு நம்மளுடைய விருப்பமோ இல்லை நம்மளுடைய ஒரு ஆசையை தான் அது மேல திணிக்கிறோம். அதனால அது தேவையில்லை. நம்ம வேலை புரிஞ்சுக்கிறதோட நின்று போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் சரி, அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, புரிதலுக்கு முன்னாடியே விட இன்னும் மோசமா போச்சுனாலுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தான் சொல்றோம். நம்ம வந்து அதை மாத்தி அமைக்க முடியும்னே சொல்லலையே, கட்டுப்பாட்டுல இல்ல, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அது ஸ்லோவா இருக்கும் ஃபாஸ்டா சரியா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா கரெக்ட், அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப ஈஸியா புரிஞ்சு புரிதல் வந்துடும். ஆமா கரெக்ட். ஏன்னா நமக்கு அந்த கிரிப்பு தான் பிரச்சனையே, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றதுதான் பிரச்சனையே. அதனால அது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு விட்டது கூட பிடிச்சி வச்சுட்டு நாம இப்படி இருக்கணும் இப்படி இருக்குங்கிறதுதான் பிரச்சனை. ஆமா ஆமா, அது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஈஸியா புரியுது. ஆமா ஆமா ஆமா, அதை பிடிச்சி வச்சுட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், 6 மாசத்துல வரணும், புத்த நிலைய 1 நிமிஷத்துல அடைஞ்சிடலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமா, அது பெரிய பிரச்சனை. எக்ஸாக்ட்லி கரெக்ட், சரியா சொன்னீங்க. புத்தஞ்சல ஒரு செகண்ட்லன்னு நான் ஈஷாவை எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நமக்கு அப்படி வரலையா, 1.5 வருஷமா இருக்கு. ஒரு செகண்ட்ல வர்றது 1.5 வருஷமா இருக்கேன்னு எனக்கு எனக்குள்ளேயே ஒரு டவுட். ஆமா 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 கரெக்ட் கரெக்ட். நீங்க அப்படி வந்தாலும் அதையும் ஏத்துக்கிறதுதான் கரெக்டான. ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா புரிஞ்சிட்டீங்க. தேங்க்யூ. ஆமா ஆமா ஆமா. குமரேசன் சார், நீங்க பேசலாம். சார், இப்போ சார் சுப்பிரமணிய சார் சொன்னார் இல்லைங்களா? ஆமா. அதாவது என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரிசல்ட் வந்து உடனே வரல அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாரு. ஆமா. அது இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி, அதாவது வந்து ஒரு ஃபேன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அது நிற்கும் அப்படின்ற மாதிரி. பட் இப்ப நீங்க ஒரு இன்னொரு இப்போ ஒரு கருத்து சொல்றீங்க இல்லையா, அதாவது மேபி நெகட்டிவா போனா கூட நீங்க அதையும் கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்றீங்க. என்ன சொல்றீங்க சாரி? நெகட்டிவா நெகட்டிவா இன்னும் மோசமா போனா கூட அதையும் ஏத்துக்கணும். ஆமா. அதுக்கு ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா. இது என்ன சார் ஆக்சுவலா இதோட உண்மையான அர்த்தம் என்ன சார் இப்ப நீங்க சொல்றது? அதாவது அதாவது நம்ம வந்து இத அதாவது என்ன சொல்றது, இந்த புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால டெஃபினட்டா வந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும். அது வரைக்கும் நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்காம இருங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஓகே, நல்லா ஆக்சுவலா நல்லா இந்த க்வெஸ்சன் கேட்டது நல்லதா, நல்லா அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நல்ல க்வெஸ்சன். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிஜமாவே மோசமாக போகணும் போயிடும் அப்படின்றதுக்கு அர்த்தத்தில் சொல்ல வரல. அது மோசமாவே போனாலும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது தானே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த மன ஏக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அதை மறந்துடுறோம். ஸோ மன ஏக்கம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இது புரிதல் வந்து எவ்வளோ நாள் ஆகும், இன்னும் நிறைய நாள் ஆகும்னா அதுதான் மன ஏக்கம் நம்ம கையில் கிடையாதுன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தோம். இப்போ திருப்பியும் நம்ம அதை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையே. அது அப்படி இல்லை, கட்டுப்பாட்டே இல்லை, அது மோசமாக போனாலுமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற ஒரு உதாரணத்துக்காக
சொல்றேன், மோசமா போகும் இல்ல போகணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் அது எப்படி போனாதான் என்ன, நம்மளுக்கு கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, அப்படி சொல்ல வரேன். பிளஸ் நீங்க சொன்னது வந்து இது வந்து எப்படின்னா, அது அறிவியல் உண்மைதான். இது வந்து நம்ம வந்து ஏதோ உங்களுக்கு இது பண்ணா நல்லா ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றதோ அப்படி இல்லை இல்லையா. இது வந்து அறிவியல் உண்மை. இப்ப வந்து எப்படி கேட்கறோம்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு பாலை தூக்கி போட்டோம்னா அது மேல பறக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பட் அறிவியல் இது வந்து மேலே போட்டிங்கன்னா புவியீர்ப்பு விசை கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் விழுவோம். நீங்கள் 1000 தடவை ட்ரை பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை முழுக்க ட்ரை பண்ணலாம், பாலை தூக்கி போட்டு ட்ரை பண்ணலாம், கீழே தான் விழுவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே டைரெக்ஷன், நம்ம பாலை இப்படி தானே தூக்கி போடணும், அப்போ அப்படியே தானே மேலே போகணும், ஏன் கீழே விழுது அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் அது இயற்கையை கொஸ்டின் பண்ணுற மாதிரி. அதுக்கு வந்து இது அறிவியல் உண்மை, இப்படி தான் விழுன்றது தான் இயற்கை. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பெனிஃபிட் ஆகிடுமா, தெரிஞ்சுக்கிட்டா ரிலாக்ஸ் ஆகிடுமா அப்படின்ட்டு நம்ம கேட்கறதுக்கு அங்கே ரைட்டே கிடையாதுன்னு சொல்ல வரேன். சூரியன் கிழக்குல தான் உதிக்குதுன்னா அது அப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம வந்து மேற்குல உதிக்கணும்ட்டு இயற்கைக்கு மாறா நம்மளா நினைச்சுக்கிட்டு அதை ட்ரை பண்ணா அப்போ இயற்கையில கிழக்குல தான் உதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோம்னா அதுல பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ உண்மை அதுதானே, அவ்வளவுதான். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி அறிவியல் ரீதியான உண்மையே அதுதானே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே, மனசு வந்து நீங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்றது தான் உண்மையே. நீங்க வந்து அதனால ரிலாக்ஸ் ஆகுதோ இல்ல மோசமா ஆனாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை நம்ம கையில இல்லையே. ஸோ அது நம்ம பட் என்ன என்ன ஆகும்னா, நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி அது மோசமா ஆகாததுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ஏன் அது பிரச்சனையா இருக்குன்னாவே நம்ம கான்ட்ரிபியூஷன், நம்மளா அதை பிடிச்சி வச்சுட்டு இயக்க ட்ரை பண்ணும்போது தான் அது பிரச்சனையே வருது, பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. எப்போ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை நிறுத்திடுறோமோ, நம்மளுடைய நம்ம டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்திடுறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிஸ்டர்பன்ஸ் தான், நம்ம இன்வால்வ் ஆகிறது தான் பிரச்சனையே இங்க. ஸோ நம்ம இன்வால்மெண்ட்டை எடுத்துட்டோம்னா, நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னாவே எல்லாமே கரெக்ட் ஆயிடும் அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்த்தா புரிதல் வர வர இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எல்லா ஆங்கிள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய புரிய நம்ம இன்னும் கையை எடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா போய் தடுத்து நிறுத்திட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா கை விலகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்த்து கரெக்டா கிளாரிஃபை ஆக ஆக ஃபுல்லா கை எடுத்துட்டோம்னா அது பாட்டு தன்னால ஓடிட்டு இருக்கும், இந்த இயக்கம் தன்னால நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இதை கேள்வி கேட்கணுன்ற ஒரு நம்மளுக்கு தோணவே தோணாது, என்ன இந்த இயக்கமும் எனக்கும் இது பாட்டுக்கும் உள்ள ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான், இதை நான் கிரியேட் பண்ணல, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஒன்லி வெளியில புறத்துல மட்டும்தான் நம்ம சம்மந்தப்படுத்திக்கணுமே தவிர இந்த உள்ள வந்து மனசு, என்னோட மனசு, எனக்கு வந்த உணர்வு அப்படின்றத கூட எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கும் ஏதோ ஓடிட்டு இருக்கு, தன்னால ஏதோ ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஏதோ ஒரு வகையில நம்ம அதுல இருந்து ஃப்ரீ அந்த பொறுப்பை கீழே போட்டுறோம், அவ்வளவுதான். சோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா கேள்வியே கிடையாது. ஆமா, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அதுல. கரெக்ட். இன்னொன்னு சார், இப்போ அதான் மறுபடியும் க்வெஸ்சன் வருது, ஏதாவது கேட்டுறேன். சரி. அதாவது ஒரு துரோகத்தை சந்திக்கிறோம், அந்த துரோகத்தினால வந்து நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்படுது, அது வந்து மனசு வந்து தாங்கவே முடியல, அது வந்து அப்பப்ப வந்து அது ரீகால் ஆயிட்டே வருது, அது சமாதானம் ஆக மாட்டேங்குது மனசு. ஆமா, சோ அதுக்கு என்ன பண்ணனும் கேக்குறீங்களா? அது எப்படி சார் ஈஸியா விட முடியும் அத வந்து? ஓகே ஓகே, ஓகே. அதான் நீங்க ஈஸியா விடுறது அப்படின்னு கேட்கும் போதே அங்க ஒரு வெற்றியை அடையணும்ன்ற ஒரு ஒரு நோக்கம் தான் நீங்க சொல்றதோட கேள்வியோட அர்த்தமே அதுதான் இல்லையா. ஈஸியா விட்டதுன்னா ஈஸியா விட்டு நான் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடணும், இந்த மனசை வந்து சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மறைமுகமா அதுதான் சொல்ல வரோம். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த இடத்துல அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். இதை வந்து இந்த உணர்வு லெவல்ல ஒன்றும் பண்ண முடியாது, திரும்ப திரும்ப வந்தாலுமே வரதான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது செயல்ல புறத்துல அதுக்கு ஏதாவது ஸ்கோப், அந்த துரோகம் செஞ்சதுக்கு அதுக்கு பதிலாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்து அந்த துரோகத்தை நிப்பாட்டுற மாதிரி, இல்லை அடுத்த தடவை அந்த துரோகம் நடக்காத மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம், அது நீங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு வகையில அந்த புறத்துல ஒரு சொல்யூஷன் தேடுறது இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர இது வரது, இந்த உணர்வு கிரியேட் ஆகுது அப்படின்லாம் உங்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி உணர்வு வந்துட்டே தான் இருக்கும், அதை நம்ம நிறுத்தவே முடியாது, கடைசி வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இல்ல புறத்துல வந்து அதை மாத்த முடியாது, நடந்துருச்சு. ஆமா, அப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்த ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வருத்தம் நம்ம நினைச்சு நினைச்சு திருப்பியும் வருத்தப்படுறோம் அப்படின்னா, ஆமா அதுதான், அதுவுமே நம்ம கையில இல்லையா. நான் நினைச்சு நினைச்சு வருத்தப்படணும்ட்டு நான் ஒன்றும் நினைக்கல,
நினைச்சு அதை நினைக்காம மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய விருப்பம். இப்ப என்னோட விருப்பத்துக்கு மீறி நடக்குது, மனசு அது பாட்டுக்கு என்னோட கட்டுப்பாட்டுல இல்லாம இயங்குது, அப்படிதானே இருக்கு? அப்ப கரெக்ட் தானே, கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தானே புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது, அதே ஃப்ரீயா விட வேண்டியதுதான். அதையுமே அந்த ஃப்ரீயா விடுறதுதான் முடியல, அது வந்து உள்ள இல்ல. ஃப்ரீயா விடுறதுன்னா, ஃப்ரீயா விடுறதுன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றது கிடையாது. ஃப்ரீயா விடுறதுன்னா ஒன்றும் பண்ணாம இருக்கு, அதை ஏத்துக்கிறது. ஆமா, இப்படிதான் இருக்கு என்னோட மனசு, அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கு என்னோட மனநிலை, என்னோட இயல்புக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு அதை ஏத்துக்கிறது தான். அது அதை நோக்கி எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் சொல்றேன். நீர் ஊற்று மாதிரி ஒரு அதுவா வந்து அது சுரந்துகிட்டே இருக்கு. அது அந்த எண்ணங்கள் வந்து, அந்த ஏமாற்றமான எண்ணங்கள் வந்து, அதான் அது ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னாவே, அதான் அது சுரந்துகிட்டு சுரக்கிறது கம்மி ஆகணும், இல்ல சுரக்க கூடாது, இல்ல அது கொஞ்சம் சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷனை நம்ம ஒரு ரூலை வச்சுட்டதுனால அந்த கிரிப்பு நம்மளே அதை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒண்ணுமே பண்ணா மட்டோன்னா அது தன்னால நகர்ந்து ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கேள்வியே கேட்காம முழு மனசோட ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அது தன்னால ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். நம்ம கேள்வி கேட்கறது தான் அதோட அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் அங்க அர்த்தம் ஆக்சுவலா. அதனாலதான் அங்க பிரச்சனையே. ஓகே சார், தேங்க்யூ. கவிஞர் வைமுத்தா சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆ நல்லா இருக்கேன் சார். ஐயா ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு வந்து அப்படியே விட்டுறலாம், அது வந்து நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம அது பண்ண தேவையில்ல, சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நாம எதுவும் பண்ண தேவையில்ல மனசுங்கிறப்ப அந்த நாமங்கிறது யாருங்க ஐயா? ஓகே. ஸோ நாமன்றது இப்போ சும்மா ஒரு சிம்பிளா இது வச்சுக்கணும்னா, இப்போ கேள்வி கேட்கறவரு தான் நம்ம, இப்போ இந்த கேள்வியை கேட்கறாரு இல்லையா அவரு தான் நம்ம, இல்லை நம்மளா வச்சுட்டு இருக்கிற ஒரு நாலேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். அறிவு, நம்ம சேகரிச்ச அறிவு, நம்ம வச்சுட்டு இருக்கிற ஒப்பீனியன், கருத்து, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதை கருத்து தானே சொல்லுது. இப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கிறதும் ஒரு கருத்து தானே. இந்த கேள்வியை கேட்டு இதுல இருந்து நான் ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு சொல்லலாம். இது எப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஏன்னா விஷயம் வந்து அது கிடையாது, நம்ம யாருன்றது அது முக்கியம் கிடையாது. இங்க வந்து நம்மளுக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறது தானே வந்து முக்கியமான விஷயம். நம்ம பொறுப்பை கீழே போடுறது தான் முக்கியமே தவிர, இந்த சைடு திரும்பி இது என்னன்றது க்வெஸ்சன் பண்றது, அது ஒரு தனி பாத்துன்னு வச்சுக்கோங்களா. அது சில பேர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றாங்க, அது வேற விஷயம். அது ஒரு தனி இதுதான், ஒத்துக்கிறேன். பட் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மெயினா என்னன்னா, நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, இங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை கேட்கறது யாரா இருந்தா என்ன, சொல்றது யாரா இருந்தாலும் நம்மளுக்கு மேட்டர் இல்லை. இல்ல அந்த மாதிரி பாத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். சரிங்க, அதான் நம்ம நான் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அறிவு வேற மனது வேற. ஆமா, அறிவு தான் போய் கண்ட்ரோல் பண்ணுன்னு கிடைக்குது. அதனால அறிவுங்கிறது நம்மளா இருக்குமோ அப்படின்னு ஒரு, கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தான். நான் நீங்க கேள்வி கேட்டீங்கனால உங்களோட தெரியாம கேக்குறீங்கன்னு நினைச்சேன். அதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அது புரியுதுன்னா ஓகே தான். அறிவு தான் நம்ம அப்படின்ற ஒரு வச்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை, அது தெரியாம இருந்தா கூட. இப்ப நான் சொன்ன மாதிரி அது யாரா இருந்தா தான் என்ன விஷயம் வந்து அங்க நம்மளுக்கு வேலை இல்லைன்றது முடிச்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் மெயின், அங்க கோர் கருவே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வச்சு எப்படி புரியுதோ அப்படி வச்சுக்கலாம். அறிவு தான் நம்ம, நீங்க சொல்ற மாதிரி அறிவுன்னா நம்ம சேகரிச்ச விஷயங்கள் தானே, நம்ம சேகரிச்ச கருத்துக்கள் விஷயங்கள், அதுதானே அறிவு. ஸோ என்னுடைய கருத்து வந்து மனசு இப்படி இயங்கணும்னு நினைக்கிறேன், மனசு இப்படி இயங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த அறிவு தான் குறுக்கீடு செய்யுது. ஸோ அந்த அறிவை இது அறிவு தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த நாலேஜே தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் மனசு இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்போ அவ்வளோதான், என்னோட கான்ட்ரிபியூஷன், என்னோட இன்வால்வ்மெண்ட், இன்டரப்ஷன் இதுவே ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆயிட்டோம்னா அது பாட்டுக்கு தன்னால எங்கிட்டு இருக்கும். சரிங்க சரிங்க, இன்னொரு கேள்விங்க ஐயா சொல்லுங்க. நம்ம புரிதலுக்கு வந்த பிறகு அந்த ஒரு நல்ல ஒரு சாந்தமா எல்லாமே வந்து சரியா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஐயா? ஆமா ஆமா. ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை அப்படியே தொடரணும்னு நினைக்கிறதுனாலதான். ஆமா, ஆனா சொல்ல முதல்ல நம்ம ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எக்ஸாக்ட்லி, மகிழ்ச்சியும் வரும், துன்பமும் வரும், ஆனா எதுவும் நிரந்தரமா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஞானம் அந்த புரிதலை வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஷன் கிடைக்குது. ஒரு பிரச்சனை வரப்போ ஒரு துன்பம் வருது, ஏன் துன்பம் வந்துச்சுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். அதுவும் வந்து போயிடும்னு நம்ம அந்த நினைக்கவே தோண மாட்டேங்குது இல்லைங்களா? துன்பம் வந்தது ஆனா அது போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல, ஐயோ இருந்துரமோ அப்படின்னு ஒரு பயம் உண்டு.
இது எல்லாத்துக்கும் இதுதான் வருதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான். அதனாலதான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறோன்றதே மறந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் கழிச்சு மறந்துடும். நம்ம என்ன ஆக்சுவலா எதுக்காக உள்ள வந்தோன்றதே திருப்பி மறந்துடும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம பேசிக்க திருப்பியும் கொஸ்டின் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த உள்ள கிளியரா புரிஞ்சிடும். அப்புறம் பேசிக்கா நம்ம எதுக்கு வந்தோம்னா மனசு கட்டுப்பாட்டுல இருந்தே தான் வந்தோம். அதனாலதான் ரிலாக்ஸேஷன் வந்தது. இப்ப திருப்பியும் ரிலாக்ஸேஷன் கண்டினியூ ஆகணும்ன்றது திருப்பியும் அந்த மனசை நான் ஏதோ சரி பண்ணி பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்றதுதான் திருப்பியும் அதே தான் வேற வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோம். இன்டைரக்டா திருப்பியும் அதே தான் சொல்றோம். திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நம்ம நிக்கிறோம்ன்றது அந்த ஸ்டெப்பையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓ அப்ப இதுவுமே என் கட்டுப்பாட்டுல இல்ல, அது ரிலாக்ஸ்டா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, ரிலாக்ஸ்டா இல்லாம மோசமா போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையே. சோ இதுவுமே நான் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ரிலாக்ஸேஷன் தொடரணும்னு நினைக்கிறதும் நானா வச்சிருக்கிற ஒரு ஒரு ரூல், நானா வச்சிருக்கிற ஒரு விதி மாதிரி நானா ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன். அது என்னோட பேச்சுக்கு கட்டுப்படணுன்ற அவசியமே கிடையாது. அதனால அதுபடிதான் அது இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதையுமே ஃப்ரீயா விட்டோம்னா அது தன்னால நகர்ந்து போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாங்க ஐயா. எல்லாருமே வந்து எப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க ஐயா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞான புரிதல் எனக்கு வந்த பிறகு எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது, கரெக்ட், ரொம்ப திருப்தியா இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சாதாரணமா தோணுச்சு. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இது அப்படியே தொடரணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுல இருந்து விடுபட முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியுது. இருந்தாலும் திரும்ப திரும்ப அதுலயும் அந்த சூழல்லயே போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. கரெக்ட், அதான் அந்த சுழல்ல சிக்க கூடாதுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய விருப்பம் கேட்டீங்கன்னா சுழல்ல சிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். யாராவது விரும்பி நான் சுழல்ல சிக்கணும்னு நினைப்போமா? சுழல்ல சிக்கிறதுன்றதே இன்னும் ப்ரூஃப் தானே, இன்னும் வந்து இன்னும் ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணுது இல்லையா? அப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல கண்டிப்பா அப்படின்றத நான் சொல்லுது. ஆக்சுவலா இன்னும் நல்லா மெத்தில அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஆக்சுவலா நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ என்னால அப்புறம் பண்ண முடியும்னு நினைக்கிறது கூட பண்ண முடியல அப்படின்றதுதான் இன்னும் கிளியரா சொல்லுது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமா அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற புரிஞ்சுக்கிறது தான் அங்க, அப்படிதான் நம்ம பாத்துக்கணும் அங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ சார். இளமுருகு சார் நீங்க பேசலாம். அழகப்பன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஃபைன் சார், குட் ஈவினிங் சார். சார் ஆக்சுவலி சார் நான் வந்து இது வரைக்கும் ஞான முகாம் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. ஓகே, நான் வந்து இந்த கான்செப்டுக்கு புதுசு தான். சரி, ஆக்சுவலி ஐயாவோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் இதை சொந்தமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஐயா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ, அதாவது மனம் அறிவு அந்த மாதிரி மனசில் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, பட் கான்சியஸ் சைடு வந்து நம்ம வந்து அதாவது அகம் புறம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ லேட்டஸ்டாக வந்து இப்போ டோட்டல் மைண்டு கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டும் ரிலேட்டட் தானே? ஆக்சுவலி அங்கே அகம் புறம்ன்றது இதில் எப்படி வருதுன்னு நான் கேட்குறேன். ஓகே, இல்லை இது வந்து அகம்புறம்ன்றது மைண்டு தானே, இங்கே டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட்ன்றது வெறும் மைண்டை மட்டும் பற்றி தானே பேசுகிறாங்க. மைண்டு எப்படி கான்சியஸ் மைண்ட்னா உணர்மனம், டோட்டல் மைண்ட்னா முழு மனம். முழு மனம்ன்றது உணர்வு அறிவுன்னு பிரிக்காம மொத்தமா இருக்கிற விஷயங்கள் தான். அது வந்து செயல்படும் போது ஒரு செயல் பண்ணும்போது முழு மனதோட செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான். பேசிக்கலி அங்க உணர்வுக்கு பொறுப்பு கிடையாது, உணர்வுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை. உணர்மனம்ன்றது வெறும் உணர்வுகளை இது பண்றதுக்கானே தவிர ஒரு செயல் பண்ணும்போது அங்க நம்ம உணர்வுக்களை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படின்றதான் அதோட ஷார்ட் சம்மரி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மேபி டீடைல்டா ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாருங்க. ரிசெப்டிவ் மோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு திரும்ப ஒன் செகண்ட் அந்த அதாவது அகம் மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த 30% அந்த புத்தி சித்தம் அகங்காரம் வந்து அதில் தான் அதுதான் வந்து இப்போ புறம் மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படிதான் நான் அதை புரிஞ்சிருக்கேன். அப்போ இந்த டோட்டல் மைண்டில் ஒரு 70% புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதோட பார்ட் அது வந்து இந்த சைலண்ட் பார்ட் தான் ஆக்சுவலாக. அது இல்லை, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு இல்லையா? புத்தி நீங்கள் சொல்கிறது புத்தினா செயலுக்கு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம், நம்மளுடைய அறிவு. ஸோ அது அதோட ஒரு செயல் செய்யணும்னா எப்படி செய்யணும் என்ன பண்ணணுன்ற அதை பற்றி யோசிக்கிறது. சித்தம் வந்து அதுக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அகங்காரம்ன்றது என்னோட இது நான் இல்லை அந்த மாதிரி ஒரு
எனக்கு இப்படி பண்ணணும் இல்ல எனக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்க தான் நான் சொல்றேன் இல்லையா. எஸ் ஐயா, நீங்க ஆக்சுவலி ஐயா வந்து நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டோட ஒர்க் என்னன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, நான் சொல்றது வந்து அதாவது இந்த டோட்டல் மைண்ட்ல கான்சியஸ் பார்ட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்குது. ஆமா, சோ பேலன்ஸ் அதாவது இட் மீன்ஸ் வந்து நம்ம நம்ம நம்மன்றது அது அந்த அந்த அறிவுன்னு வச்சுக்கோங்கமே, நம்ம பண்றதுக்கு வந்து அதுலயும் கூட வந்து 30% தான் பண்றது இருக்கு, மற்றபடி எல்லாமே ரிசெப்டிவ் மோடா தான் இருக்கு. ரியாக்டிவ்ல வந்து நம்ம 30% தான் பண்றதுன்னு சொல்றாங்க. அங்க ரியாக்டிவ் மோட்ல வந்து அந்த என்ன சொல் புத்தி சித்தம் ஆங்காரம்ல இருக்காங்க. பட் அந்த அந்த டோட்டல் அதாவது இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய புத்தி சித்தம் ஆங்காரத்தை வந்து நம்ம ரியாக்டிவ் மோடுன்னு சொல்றோம். அதே சமயத்துல டோட்டல் மோடுக்கு போகும்பொழுது அது அது வந்து சைலண்ட் ஆயிடுது. அதுதான் எனக்கு இப்ப இல்ல அதுதான் மைண்ட், டோட்டல் மைண்ட்ல வந்து சைலண்டா இருக்கு, பட் கான்சியஸ் மைண்ட்ல வந்து ஆக்டிவா இருக்கா? ஆமா, கான்சியஸ் மைண்ட்ல ஆக்டிவா இருக்கு. ஏன்னா கான்சியஸ் மைண்ட்னா எப்போனா நம்ம யோசிச்சு எதையோ ஒண்ணு திங்க் பண்றோம், எதையோ ஒண்ணு அறிவு வச்சு யோசிக்கிறோம், அப்பதான் அந்த அறிவு சித்தம் எல்லாமே யூஸ் ஆகுது. டோட்டல் மைண்ட் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி சைலண்டா இருக்கு. ஏன்னா அங்க ஆக்ஷன் மட்டும் நடக்குது, அவ்வளவுதான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, அங்க டக்குன்னு ஆக்ஷன் நடக்குதுன்ற மாதிரி. சோ அந்த சோ விஷயம் வந்து இதுதான் ஃபைனலா வந்து. இல்ல எனக்கு என்னோடது இப்ப அகம் புறம் ஏற்கனவே ஒரு கான்செப்ட், அதை வந்து இப்ப அப்டேட் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ரெண்டும் ஒரு கொஞ்சம் எக்ஸாக்டா ரிலேட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேக்கு. இல்ல அது அப்டேட்னு சொல்ல முடியாது, இது வந்து புறத்துல நடக்கிற விஷயங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுதான். டோட்டல் மைண்டு பாத்துக்கும் அப்படின்ற அந்த செயலை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்ன்றது மட்டும் கான்சியஸ் மைண்ட்ல யோசிக்கணுமே தவிர, ஆக்ஷன் பண்ணும்போது டோட்டல் மைண்ட்ல இறங்கிடணும். அது அப்ப வந்து அதை பத்தின உணர்வுகளோ இல்ல அந்த உணர்மனம்லாம் அங்க செயல்பட தேவையில்லை. டோட்டல் மைண்ட் எல்லாத்தையுமே ஆக்ஷனா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அவ்வளவுதான், அகம்புறம்ன்றது நீங்க வேணா இப்படி வச்சுக்கலாம், கான்சியஸ் மைண்ட்ல வர உணர்வுகள் அதெல்லாம் வந்து அகம் சம்பந்தப்பட்ட விஷயம், டோட்டல் மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னா செயல் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அப்படி பிரிச்சு பாத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். இல்ல இப்ப நம்ம வந்து அகத்துலதான் ஒரு வேலை இல்லைன்னு சொல்றமே, புறம் டோட்டல் மைண்ட் வந்து புறம் செயல் செய்யும் போது டோட்டல் மைண்ட் ஒர்க் ஆகுது, செயல் செய்யாம அதை பத்தி சிந்திக்கும் போது கான்சியஸ் மைண்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் மைண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், மைண்ட் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. இல்ல நான் வந்து இப்ப ஏற்கனவே அந்த அகம்புறம்ல ஆக்சுவலி உங்களுக்கு அதுதான் கிளியரா இதை வந்து எனக்கு இந்த மாதிரி ரிலேட் பண்ணி அகம்புறம் வச்சு கம்பேர் பண்ணி எனக்கு கரெக்டா எப்படி இது பண்றதுன்னு புரியல, நீங்க எப்படி சொல்றதுன்ட்டு. பட் நீங்க அது புரியுதுன்னா அவ்வளவுதான், அதுவே வச்சுக்கலாம். இது வந்து இல்ல அது அது கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது. பட் இது அகம்புறம் தான் சிம்பிளா என்னோட டோட்டல் கான்சியஸ் வந்துட்டு உங்களோட கான்சியஸ் மட்டும் தான் உங்க பார்ட்டு, சோ டோட்டல்ல பேலன்ஸ் வந்துட்டு உங்க பார்ட் இல்ல, அதாவது அது அது ஆட்டோமேட்டிக், அது அது பிரவாகம் ஆக்சுவலா அது அது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இன்னும் இன்னும் ஞான விடுதலை போயிட்டோம் அப்படின்னாக்க அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆள் மனம் அடிமனம் உணர் மனம்னு கொண்டு போறாங்க ஆக்சுவலா. ஆமா, சோ இது இது எல்லாமே வந்து நம்ம இந்த டோட்டல் மைண்ட்ல வந்துருது அப்படிதானே சொல்றீங்க? அதாவது அந்த ஆள் மனம் அடிமனம் புறமனம் வந்து டோட்டல் மைண்ட்ல வந்து வந்துருவா சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் அதாவது சிலபஸ் கொஞ்சம் அப்டேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, சிலபஸ் எல்லாம் எதுவும் அப்டேட் பண்ணல, அது வந்து ஐ மீன் நீங்க அந்த வீடியோ வேணா டீடைல்டா பாருங்க. எனக்கும் வந்து கிளியரா இது அகம்புறம் வச்சு பொருத்தி பாக்கணும்ன்றது நான் செக் பண்ணும் எப்படி சொல்லிருக்காரு அப்படின்ட்டு, நானே அந்த வீடியோ எல்லாம் பார்த்தது. எனக்கு இந்த என்ன சின்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் மைண்ட்ல வந்து கான்சியஸ் மைண்டு 20% தான் அப்படின்னு சொல்றாங்க, பேலன்ஸ் 75 வந்து புத்தி சுத்தம் அகங்காரம்ன்றாங்க ஆக்சுவலா. அங்க வந்து அது அது பண்ணாது, நீ உணர்வு மனத்துல மட்டும்தான் உங்க அது கான்சியஸ் மைண்ட்ல மட்டும்தான் நமக்கு ஒர்க் இருக்குன்ற, அதாவது கான்சியஸ் மைண்ட் தான் இங்க புறம் மாதிரி கிட்டத்தட்ட சொல்றாங்க. பேலன்ஸ் 75% வந்து அகம்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா நான் அந்த கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயே வரும்பொழுது, இல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்றேன், கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயே வரும்பொழுது 70% வந்து ரிசெப்டிவ் மோடுன்றாங்க, 30% வந்து ரியாக்டிவ் மோடுங்கிறாங்க. அங்க அந்த ரியாக்டிவ் மோட்ல பாத்தீங்கன்னாக்க இந்த உணர் மனம் இல்லாம புத்தி சித்தம் ஆங்காரம் அதான் வந்து அவங்க வந்து ரியாக்டிவ் மோடுன்னு சொல்றாங்க. ஓகே, அது சின்னதா ஒரு குழப்பமா ஏற்படுதுங்க, கொஞ்சம் தெளிவு பண்ண முடியும். சரி, நான் அப்போ உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் எக்ஸாக்டா அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு நான் பாக்கணும், பார்த்துட்டு வேணா சொல்றேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், தேங்க்யூ. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒரு செயல் செய்ய மனதிற்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த செயலை செய்ய விடாது, மனம் எதிர்க்கிறது. மனதின் விருப்பத்தை மீறி செயல் செய்தால் தொடர்ந்து எதிர்க்கிறது. இந்த எதிர்ப்பை கண்டு பயந்து செயல் செய்யாமல் விட்டு விடுகிறேன். இறுதியில் மனம்தான் பலமுடன் வெல்வது போல இருக்கிறது. இது எப்படி நினைவுதையா? ஓகே, ஒரு செயல் செய்யறதுக்கு ஓகே ஓகே.
திங்க் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அதே தான் இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறது. இங்கே திருப்பி என்ன நடக்குதுன்னா, நம்ம அதுதான் அகம்புறம்னு பிரித்து கிளியராக புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த செயல் செய்கிறது வந்து புறம். அந்த செயலை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி செயல் செய்யணும், அது என்னன்ற செயலை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா, அது ஃபுல்லாக புறம். அந்த செயல்னால் ஏற்படுகிற விளைவுகள், நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு வந்து அதை எதிர்க்குது, மனசில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை அதுக்கு எதிராக ஏதோ ஒரு எண்ணம் வருது அப்படின்றது எல்லாமே அகம் இல்லையா. நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸை வந்து நம்ம எப்படி கீழே நம்ம குடிஞ்சு இங்கேயே பார்த்துருந்தோம்னா நம்ம வெளியில் என்ன பண்ணணும்னு பண்ண முடியாது. நம்ம இங்கே உட்காந்து கவனிச்சிருந்தோம்னா இங்கே உள்ள என்ன போகுது, என்னோட மனசில் ஆர்வம் வருதா வரலையா, இங்கே வந்து எதிர்க்குதா எதிர்க்கலையா, அதுக்கு ஆதரவாக இருக்கா எதிர்மறையாக எண்ணம் வருதான்னு உட்காந்து இங்கேயே கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது ஏதோ வந்துட்டு போகுது, இது அப்படி தான் வரும். உங்களை பழக்கத்தில் இவ்வளோ நாள் எப்படி இருந்ததோ அது பண்ணி தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இங்கே உட்காந்து கவனிக்கிறதுனால திருப்பியும் இதை பிடிச்சி வச்சுக்க ட்ரை பண்ணுறோம், இதை மாற்ற ட்ரை பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய இதுவாகிடும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து செயலை எப்படி செய்யணும் அவ்வளோதான். இது இங்கே என்ன வேணால் வந்துட்டு போட்டு, ஆதரவான எண்ணம் வந்தாலும் சரி, அதுக்கு எதிர்ப்பாக எண்ணம் வந்தாலும் சரி, ஆர்வம் வந்தாலும் சரி, ஆர்வம் வராட்டாலும் சரி, என்னவோ வந்துட்டு போகுது. நம்ம செயல் செய்யணுமா, அது இந்த செயல் முக்கியமா, இந்த செயலை எப்படி செய்யலாம், இப்படி இப்படிலாம் செய்யலாமா, எப்படி செஞ்சால் இந்த செயலை இன்னும் பெட்டராக செய்யலாம், இதுக்கு யார்கிட்டயாவது சஜஷன் கேட்கலாமா, அட்வைஸ் கேட்கலாமா, உதவி கேட்கலாமா அப்படின்ட்டு நம்ம கவனம் ஃபுல்லாக வந்து செயலை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம கவனம் ஃபுல்லாக திரும்பணும். இதை உட்காந்து கவனிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதை உட்காந்து கவனிக்க கவனிக்க இதை சரி பண்ணும், ப்ளஸ் இதை உட்காந்து போராடிட்டு இருப்போம், இங்கே உட்காந்து போராடிட்டு இருப்போம். அதனால இந்த போராட்டத்தை விட்டுட்டு கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கணும். எப்போ அங்கே திரும்புதோ அப்போதான் வந்து அதில் கவனம் நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளே அந்த செயலை கூட இன்னும் பெட்டராக கூட செஞ்சுட்டு இருக்கலாம். இங்கே உணர்வை நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, உணர்வுக்கு பதிலாக அங்கே நடக்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அந்த விஷயத்த. ஓகே, ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. காந்திராஜ் சார், நீங்க பேசலாம். சார், எஸ் சார். வணக்கம் சார். ஆ, வணக்கம் சார். செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றோம்ல, ஒவ்வொரு டைமும் அதை முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம திங்கிங் எண்ணமாக வரும்போது அதை திங்கிங்காக மாற்றும் போது அதை நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் அதை நிப்பாட்டிடுறோம், அந்த டைமில் நிப்பாட்டிடுறோம். திரும்பி நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கமாண்டு போய்கிட்டே இருக்குது. நம்ம வேலை பார்த்துட்டு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு என்னன்னா தாட் வர்றதுக்கு திங்கிங்கை வந்து பதில் சொல்லிக்கிட்டு அது அப்படியே அது ஒரு மைண்டாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வர்றதா இல்லை? இல்லை இல்லை, இது ஒன்றும் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். இப்படி ஓடிட்டு இருக்கிறது வந்து நீங்களா ஓட வைக்கிறீங்களா இல்லை அதுவா ஓடுதா அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு பதில் கொடுக்குற மாதிரியே தெரியுது. பதில் இல்லை, நீங்களா கொடுக்குறீங்கன்னா நம்ம நிறுத்திடலாமே, பதில் கொடுக்குற நிறுத்திடலாம் இல்லையா? இல்ல, நம்ம இப்ப வீட்டுல சும்மா இருக்கோம், ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்றப்ப அப்ப ஈஸியா நிறுத்திட முடியுது. அது வேலை அதான், எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்காத டைம்ல நம்மளாதான் குடுக்கறோம் அப்படின்னா நிறுத்திட முடியும் இல்லையா? அப்ப நிறுத்த முடியல அப்படின்னாவே அது ரொம்ப கிளியரா தெரியுது இல்லையா, நம்ம பண்ணலன்னு தெரியுது இல்ல. அதுக்கு சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நம்மளா இப்ப நான் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறுத்திப்பேன், என்னால நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நிறுத்திட போறேன். நிறுத்த முடியல ஆனால் தான் நடக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது நான் பண்ணலன்னு அர்த்தம், கண்டிப்பா அது என்னை மீறி ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது கிளியரா புரியுது இல்லையா உங்களுக்கு? புரியுது. அப்ப என்ன மீறி நடக்கிறதுக்கு நாம் பொறுப்பு எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுதானே சொல்ல வரோம், அகம்ன்ற மனசுன்ற விஷயமே நம்மளை மீறி நடக்கிற ஒரு இயக்கம், நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை. அதை நான் இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி ரியாக்ட் பண்ணணும், இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அங்க நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி தான் பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். இங்கே புரிதல் தான் தவிர அதை ஒன்றும் பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இன்னொரு கேள்வி இப்போ வந்து நம்ம வந்துட்டு அந்த எண்ணங்கள்லாம் வந்து அறிவு மாதிரி ஓட விடணுன்றாங்க. அந்த ஓட விடணுன்றப்ப என்ன ஆகுதுன்னா
அது வந்து எப்படி சொல்றது தெரியல, அது ஓட விட முடிய மாட்டேங்குது. அது எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறதா? இல்ல இல்ல, இது ஓட விடுறதுன்றது சும்மா ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம்தான். ஏதோ நம்ம இன்னும் ஏதோ டேப்பை திறந்து தண்ணியை திறந்து விடுற மாதிரி அப்படி கிடையாது. இது வந்து ஆறு, இப்போ வந்து ஆறு எப்படின்னா ஆறு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம ஒன்றும் பிடிச்சி நம்ம ஒன்றும் தள்ளி விட வேண்டியது இல்லை ஆறு இல்லையா. ஸோ ஆறுல தண்ணி ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து தடுத்து நிறுத்தி அதுக்கு மேல ஏதோ கல்லாம் வச்சு தடுப்பு ஏதோ அணை மாதிரி ஏதோ ஒன்று கட்டி தடுத்து நிற்காம இருந்தா போதும், அவ்வளவுதான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இங்க ஓட வைக்கிறது நீங்க தள்ளி விடணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் மனசுல வர தாட்ஸ், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. நம்ம நிறுத்தி பிடிச்சி வச்சுக்காம இருந்தா போதும். நம்மளா உட்காந்து எதையோ பண்ணி இதை பிடிச்சி வச்சுப்பேன், இதை இப்படி மாத்துவேன், அதை அப்படி மாத்துவேன் சொல்றதுதான் வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிறதே. அதை எப்படியும் மாத்த வேணா, நம்மளுக்கு அங்கே வேலையே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதை ஃப்ரீயா விட்டுறீங்கன்னு அர்த்தம். ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கிறது ஓடிட்டு இருக்க போகுது, அவ்வளவுதான். நம்ம ஓட வைக்கணும்ன்ற எதுவும் கிடையாது இங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி பார்த்தா புரியுது உங்களுக்கு? புரியுது, அது ஓடுறது புரியுது. இது என்னன்னா நம்ம சில டைம் என்ன பண்றோம்னா நம்ம திங்கிங் வந்து போறப்ப அந்த இடத்துல கட் பண்ண முடியுது. ஓ தாட்ஸ் வந்து திங்கிங்கா மாறுது. திங்கிங்க இல்லங்க, நீங்க வந்து அப்படி ஒரு இதெல்லாம் வச்சுக்க தேவையில்லை. திங்கிங் இருக்க வரக்கூடாது, திங்கிங்கா மாறக்கூடாது, திங்கிங்கா மாறாம கட் பண்ணி ஆகணும் அப்படின்ற எந்த வேலையுமே கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்லை இந்த மனம்ன்ற விஷயமே, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. நம்மளுக்கு இருக்கிற கட்டுப்பாடு, நம்மளுக்கு இருக்கிற கண்ட்ரோல் எல்லாம் செயல் மட்டும்தான். நீங்க வெளியில ஏதாவது பண்ண முடியும், அவ்வளவுதான். உள்ள என்ன ஓடுது, திங்கிங் ஓடுதா, தாட் ஓடுதா, அது எதுவுமே நம்ம கையில கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட்டே, இந்த மொத்த விஷயத்தையே டோட்டலா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு திங்கிங்க கன்வெர்ட் பண்ணிடுவேன், திங்கிங்க ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதுவா ஏதோ ஓடிட்டு இருக்கு, அதுவா ஒரு இயக்கம் ஓடிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நம்ம இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை, மாத்தவுமே தேவையில்லை. நம்ம வந்து செயல்ல தான் ஏதாவது மாத்த முடியும், பண்ணணும்னா ஏதாவது செயல்ல தான் பண்ண முடியுமே தவிர இங்க உட்காந்து எதையுமே மாத்த தேவையில்லை. பட் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நம்மளா இதை எதையோ பண்றேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணி குழப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பண்றதை நிறுத்திக்கிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்றது அப்ப புரியும். ஸோ அதனால ஒரு மாற்றம் ஏற்படுதே தவிர அந்த மாற்றத்தை கூட நம்ம கொண்டு வரல. ஆல்ரெடி கரெக்டா இருக்கிற விஷயத்த நம்ம போய் சொதப்பி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த சொதப்புறதை நிறுத்திடுறோம், நம்ம அந்த குழப்பறதை நிறுத்திடுறோம், கையை எடுத்துடுறேன், ஓகே நான் எதுவும் பண்ண போறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ எல்லாம் கிளீனா போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதையுமே நம்ம அச்சீவ் பண்ண நான் கொண்டு வரல, அது இயற்கையில அப்படி இருக்கு. இயற்கையோட நம்ம போராடி தேவையில்லாம பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பிரச்சனையை கிரியேட் பண்றதை நிறுத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம பண்றதை நிறுத்திக்கிறோமே தவிர புதுசா ஏதோ பண்றதுக்கு அங்கே எதுவும் கிடையாது. புதுசா நீங்க ஏதோ புரிஞ்சு ஏதோ திங்கிங்கை நிறுத்த போறேன், திங்கிங்கா கன்வெர்ட் ஆகும்போது ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம வேலையெல்லாம் செயல் மட்டும்தான், இங்க பண்றதுக்கு எதுவும் கிடையாது, உள்ள பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் அப்படியே விட்டுரும், அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண கூடாது. இல்ல நான் இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே திங்கிங் அதான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்றதும் நீங்க வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா ரெஸ்பான்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனாலும் பண்ணுதுன்னா என்ன பண்ண முடியும்? அது அந்த விஷயமே இந்த டோட்டல் மைண்ட் விஷயமே நம்ம கண்ட்ரோல இல்லைன்றது சொல்றேன். டோட்டலா ஜீரோ, நம்ம கண்ட்ரோலே இங்க எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு டோட்டலா இந்த கேட்டே க்ளோஸ் பண்ண வேண்டிதான். இங்க இருக்க இது விஷயம் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்றத கூட நம்ம மறந்துடலாம். அந்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே ஒரு சுத்த ஒரு 0.001 கண்ட்ரோல் கூட கிடையாது, பர்சன்ட் கண்ட்ரோல் கூட கிடையாது. அங்க நம்ம வேலை எல்லாமே வெளியில பண்றது மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தாரு, ஜஸ்ட் அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த நிறைய தடவை இப்ப இவர் சொல்ற மாதிரி கூட முதல்ல புரிஞ்சுக்கும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்புறம் அதுவே பிரச்சனை ஆயிடுது, திருப்பியும் ஏன் மனசு இப்படி ஆகுதுன்ற மாதிரி சொல்றோம் அப்படின்ட்டு. அதுலயுமே ஒரு சிம்பிளா நீங்க இப்படி பார்த்தா மேபி நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து யாராவது விரும்பி எனக்கு ரிலாக்ஸேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போமா, இல்ல ரிலாக்ஸேஷன் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு யாராவது நினைப்போமா? ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், எனக்கு இன்னும் மனசு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்க போறேன். கண்டிப்பா யாருமே நெகட்டிவா வேண்டாத உணர்வுகள் வரணும்ட்டு யாருமே நினைக்க போறது இல்லையே. அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, முதல்ல வந்து ஒரு இந்த எண்ணம் உணர்வே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனசு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ அதுவுமே வந்து
பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முதல்ல வந்து ஏதோ ஒரு 10% ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் வந்து 50% ப்ரூஃப் இது வந்து இன்னும் பெரிய அளவில் ப்ரூவ் பண்ணுது. அதான் அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருந்தேன், இன்னும் வந்து எப்படி நெத்தியில் அடிக்கிற மாதிரி இன்னும் கம்ப்ளீட்டாக சாலிடாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னும் கிளியராக இன்னும் கிளியராக ப்ரூவ் ஆகுது. முதல்லையாவது ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக உணர்வு இது நம்ம கையில் இல்லைன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் புரிதல் வந்தப்புறமும் நம்ம கையில் இல்லை, புரிதல் வந்தப்புறம் அந்த ரிலாக்ஸேஷனும் நம்ம கையில் இல்லை. ஸோ நான் ரிலாக்ஸேஷன் வரணும்னு தான் நினைக்கிறேன், இல்லை இதே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன், அதுவுமே நம்ம கையில் இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறது இன்னும் கிளியராக ப்ரூவ் பண்ணுது, இன்னும் ஆணித்தரமாக அது ப்ரூவ் பண்ணுது. நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது, இதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறது கூட நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, அதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலையை தவிர அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் அதை ப்ரூவ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம அப்போது நம்மளுக்கு வேலையே இல்லை அங்கே அப்படின்னு முடிச்சுப்போம், ஈஸியாக முடிச்சுக்க முடியும். அதை தான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தேன். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, வேற ஏதாவது பேசணுமா, இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு பார்க்குறேன், ஒன் செகண்ட். நான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஞானம்ன்றது 1-0 இருக்கணும், 100 இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அது எப்படி 50-60 சில பேர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெர்மினாலஜி, எல்லாரும் அதே தான் மீன் பண்ணுறாங்க, அது வேறு வேறு வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் விஷயம் அதே தான், இப்போ வந்து புரிஞ்சிக்கிற தருணம் தான், அதாவது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்களே, அந்த முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சியை கைவிடுறோம்னா அதுதான் வந்து அந்த ஒரு நொடியில் நடக்குது, இல்லை ஏதோ ஒன்று 0-100 டக்குன்னு போகிற மாதிரி இருக்கே தவிர, பட் அது வரைக்கும் பண்ணுற முயற்சி இல்லை ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து டைம் எடுக்கலாம், கொஞ்ச நாள் டைம் ஆகலாம், அது வந்து ஒரு நொடியில் நடக்கும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா, நம்ம அறிவில் சேகரித்து வச்ச விஷயங்களை ஆய்வுக்குட்படுத்துகிறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், இது கரெக்டாக அது கரெக்டாக, இது தப்பா, இதில் என்ன விஷயம், ஏன் இங்கே என்ன தப்பு பண்ணுறேன், இங்கே நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறது தான், அதுதான் புரிதலை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம், நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எவ்வளோ டைமோ எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சில பேர் அதை வந்து ஒரு 50% ஓகே இது எனக்கு இப்போ கன்வின்சிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எனக்கு தோணும்போது கொஞ்சம் கன்வின்ஸாக ஆகலையே இந்த விஷயம், அதில் ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லும்போது அதை 50% அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொருத்தர் இல்லை எனக்கு இந்த விஷயம் கூட கிளியர் ஆகிடுச்சு, எனக்கு இதில் கூட இடிக்கல, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அது சில பேர் 60%, 80% சும்மா அவங்களா ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மதிப்பீடு கொடுத்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து கொடுக்கறது தப்புன்னுலாம் ஒன்றும் கிடையாது, பட் அது ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு முயற்சியை எப்போ கீழே விட்டமோ அப்போ வந்து அந்த அந்த கணத்திலேயே புரிதல் முயற்சி விடுதலைன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படின்றது புரியும். இதுலேயுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீ ஆகிட்டே தான் இருக்கும், பட் ஃபுல்லாக முயற்சியை மொத்தமாக கீழே போட்டோன்னா அப்போது ஃபுல்லாகவே இயங்க இந்த இயக்கமே தன்னால் தானாக இயங்கிட்டு இருக்கும், நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண தேவையில்லை, ஏதோ நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு தன்னால் ஒரு இயக்கம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டா கூட அப்படியே இயங்கிட்டு இருக்கும், அப்படியே தான் இறங்கிட்டு இருக்கும், நம்மளுடைய இன்வால்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இது எப்படி வேணால் சொல்லலாம், அது வந்து அவங்க அவங்க சொல்கிற ஒரு விதம் தானே தவிர இதை நம்ம டீப்பாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுன்றது கிடையாது. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, கடைசியாக சொன்ன கருத்து மிக முக்கியமான ஒன்று, அருமை. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா, இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ஓகே, வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நீங்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் க்வெஸ்சன்ஸ் அனுப்பலாம், இல்லை டைரெக்டாக கால் பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துன்னா பேசணும்னா. தேங்க்யூ ஆல், பை.